الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال النبي صلى الله عليه وسلم حب الشيء يعمي ويسم او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மாபெரும் இந்த மீளாது, வெறும் பயான்னு சொன்னாலும் பத்தாது, மீளாது மாநாட்டினுடைய தகுதிமிக்க தலைவர் மதுரை அரசு தலைமை காசியார் மௌல்வி ஏ சையத் ஹாஜா மொயினுத்தீன் ஹசரத் அவர்களுக்கும், கிராத் ஓதி இருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான காரி கே முகமது கனி நாஃபி ஹசரத் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற கண்ணியத்திற்குரிய மௌல்வி ஏ முகமது இஸ்ஹாக் சாதி அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய உலமா பெருமக்கள், முன்னிலை வகித்திருக்கிற முன்னுரையாளர்கள், நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து நெறிப்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹாஜா ஹசரத் அவர்கள், இதை போன்று மிக அற்புதமான முறையிலே இங்கு இரண்டு பேர்கள் கர்ஜித்து அமர்ந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கிற, எல்லா வழிகளிலும் வழிநடத்தி கொண்டிருக்கிற, எளிமையும் பணிவையும் தனக்கு சொந்தமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற, துணிகிற இடத்தில் துணிந்து பணிகிற இடத்தில் பணிந்து இந்த சமூகத்தையும் பேரியக்கத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌல்வி அல் ஹாஜ் ஹாஃபில் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ ஹசரத் அவர்களுக்கும், அதற்கு முன்னால் பேசிய இளவல், தமிழ் பேசுகிற இடங்களிலெல்லாம் தனக்கு என்று தனி இடத்தை வகித்து வருகிற மன்பவுசலா அரபுக் கல்லூரியினுடைய பேராசிரியர், குடும்பத்திற்குள்ளே நுழைந்து வெளியே வந்தார்கள் மௌலானா மௌல்வி அல் ஹாஃபில் ஏ முகமது முஸ்தபா மஸ்லஹி ஹசரத் அவர்களுக்கும், நன்றி உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய அன்பர் என் அபுபக்கர் சித்திக் பிஇ அவர்களுக்கும், இந்த பேரியக்கத்தை மிக அற்புதமான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிற சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய நிர்வாகிகள், இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும், அதிலும் குறிப்பாக மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய சம்சுத்தீன் ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட ஹசரத் பெருந்தகைகள் அத்துணை பேர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உளமாக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், இளைஞர்கள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, ஏன்னா நிறைய இடத்துல பதிலை வர்றதில்லை, இங்க அப்படி இருக்காது, பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி நேசமே நம் சுவாசம் என்று ஒரு அழகான மகுடம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. நாயகத்தின் மீது என்னென்ன வகையில் நேசம் கொள்வது, அதுல ஹசரத் அவர்கள் தங்களுடைய நாவினால் சொன்னார்கள், ஆஷிகே ரசூல் என்ற பெயரை அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக.
ரசூல் வாழுகிற பூமியிலே வாழ்ந்து ரசூலுக்கு சலாம் சொல்லுகிற பொழுது மரணத்தை கொடுத்து ஜன்னத்துல் பக்கீலே அடங்கும் பாக்கியத்தை ரபுல் ஆலமீன் தந்துடுவானாக. அன்பிற்குரியவர்களே, மதாரிஜு சாலிகீன் என்றொரு அரபி நூல், அதுல நேசம் என்று எத்தனை வகைகள் இருக்கிறதோ அத்தனையிலும் சகாபாக்கள், தாபிஈன்கள், முன்னோர்கள், வலிமார்கள் ரசூலை நேசித்தார்கள் என்று தரஜாத்துல் முஹப்பா, முஹப்பத்தினுடைய படித்தரங்களை எழுதுகிறார்கள். இந்த முஹப்பத் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம், நபிநேசம் நபிநேசம். அந்த முஹப்பத்து கூட 10 படித்தரங்களை பெற்றது. அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதுல முதலாவது முஹப்பத்தினுடைய தரஜாவில் ஃபர்ஸ்ட் தரஜா என்னவென்றால் அலாக்கா, நிஸ்பத்தை அலாக்கா என்று சொல்லுவார்கள். தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு இருக்கிறதே, மகன் தகப்பனை நேசிப்பார், தகப்பன் மகனை நேசிப்பார், அங்கும் நேசம் இருக்கும். இதை போன்று இருபக்க நேசத்திற்கு பேர் அலாக்கா என்று சொல்லுவார்கள். இரண்டு பக்க நேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோழர்களை நேசித்தார்கள், இந்த உம்மத்தை நேசித்தார்கள், இந்த உம்மத் சஹாபாக்கள் ரசூலை நேசித்தார்கள். நிறைய வரலாறுகளை சான்று சொல்ல முடியும். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் மீது கொண்ட நேசத்திற்கு அளவே இல்லை. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிறார்கள், மயக்கமுற்ற நிலை. பெருமானார் போய் பார்க்கிறார்கள், என் அன்பு தோழர், முகம் பார்த்து சொன்னார்கள் இன்றைக்கு இரவு வஃபாத் ஆகி விடுவார்கள், வஃபாத் ஆனவுடன் எனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போயிட்டாங்க. மயக்கத்தில் இருக்கிறார். பெருமானார் சென்றதற்கு பிறகு இவருக்கு தெளிவு கிடைக்கிறது. விழித்து பார்க்கிறார். அந்த சஹாபி தலஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹ் தானும் உணர்கிறார்கள், இன்று இரவு நாம் வஃபாத்தாகி விடுவோம் என்று உணர்ந்து சுற்றி இருப்பவர்களிடத்தில் சொன்னார்கள், இன்றைக்கு நான் வஃபாத்தாகி விடுவேன் போல் தெரிகிறது. நான் வஃபாத்தாகி விட்டால் நான் இறந்த செய்தியை நபிகள் நாயகத்திற்கு சொல்ல வேண்டாம், ஏனென்றால் இரவு நேரத்திலே வருகிற பொழுது நாயகத்திற்கு ஏதாவது கஷ்டம் என்றால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, அது அல்லாஹ்வாலும் தாங்கிக் கொள்ள முடியாது, அதனால் சொல்லாதீர்கள், அடக்கிவிடுங்கள். அதை போன்றே இரவு வஃபாத் ஆகிறார்கள், இரவிலேயே அடக்கப்படுகிறது. மறுநாள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகுத் தொழுகை முடிந்ததற்கு பிறகு பெருமானார் தல்ஹத் இப்னு பர்ரா அலியின் நிலை என்ன என்று கேட்கிறார்கள். நாயகமே, இரவிலேயே அவர்கள் வஃபாத் ஆனார்கள். நாயகமே, இரவிலேயே அடக்கிவிட்டோம். நாயகமே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடக்கூடாதோ என்று எண்ணி அவர்கள் உங்களை அழைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நாயகமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு புறப்பட்டு செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கபரிலே நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நட்பை காட்டும் அந்த நியதி எவ்வளவு அழகாக இருந்தது. பெருமானாரின் மீது அவர் கொண்ட நேசம், அவர்களின் மீது நாயகம் கொண்ட நேசம். கபரிலே நின்று தொழுகை நடத்திவிட்டு ரபுல் ஆலமீனிடத்திலே கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், ரபுல் ஆலமீனே, என் தோழர் உள்ளே இருக்கிறார், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உம்மை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், கபரின் வேதனை இல்லாமல் என் தோழர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களே. பெருமானார் துஆ செய்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, இந்த நேசம், இதற்கு பெயர் அலாக்கா. நம்மின் மீது பாசம் கொண்ட இந்த நாயகத்தின் மீது நாம் என்ன பாசம் வைத்திருக்கிறோம்? கொஞ்ச நஞ்ச பாசத்தையும் கெடுப்பதற்கு வேஷதாரிகள் நிறைய சமூகத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் இல்லையா? மீலாது விழாவில் எதுக்கு அதுல சீரத்துன் நபின்னு போடணுமா? மீலாது விழான்னு போட்டா என்ன? சீரத்துன் நபின்னு போட்டா சந்தோஷம், மீலாது விழான்னு போட்டா கவலை வந்துடுது. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களில் ரபீஆ ரலியல்லாஹு தஆலா, 24 வயசு ரபீஆ ரலியல்லாஹுக்கு. பெருமானார் கல்யாணம் பண்ணிக்கீங்களே ரபீஆ என்று கேட்கிற பொழுது, நாயகமே எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? நாயகமே, இந்த இடத்துல நான் சொன்னேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பெண் கொடுப்பார்கள், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ரபீஆ சென்றார்கள், திருமணம் முடிக்கப்படுகிறது. ரபீஆ ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ணின முதல் நாள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி வருகிறார்கள். காரணம், இரவு நேரத்திலே தஹஜ்ஜத்தில் ஹிதுமத்து செய்கிற ஹாதிம் ரபீஆ ரலியல்லாஹு. நாயகத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க,
உனக்குதான் இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரபியா, நீங்க போங்க உங்க மனைவியோடு இருங்க. சரி நாயகமே, பறக்கிறார். பெருமானாரே சந்தோஷப்படுகிறார்கள், சொன்ன ஒண்ணு ஓடிட்டார். அன்று இரவு பெருமானார் தஹஜ்ஜத்திற்கு எழுந்து கதவை திறக்கிறார்கள். ரபியா ரலியல்லாஹு தஆலா கதவுக்கு கீழே அமர்ந்திருக்கிறார்கள். என்ன ரபியா, நான் தான் போக சொன்னேனே நாயகமே, சொன்னவுடன் நான் இதாத்து செய்தேனே, ஓடினேனே நாயகமே. அங்கு சென்றால் எனக்கு உறக்கம் வரவில்லை நாயகமே. உங்களின் மீது கொண்ட பாசம், உங்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம், உறக்கம் வரவில்லை. தஹஜ்ஜத் நேரம் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களின் வாயிலும் பூட்டப்பட்டு ரப்புல் ஆலமீன் வாயில் மட்டும் திறந்திருக்கிற நேரம். தஹஜ்ஜத் நேரத்தில் எந்த பணக்காரனாவது வாசலை திறந்து வச்சிருப்பானா? பள்ளிவாசல் டொனேஷனுக்கு ராத்திரி 3 மணிக்கு போக முடியுமா? ஆச்சியார் நல்லா இருக்கிறீங்களா, டொனேஷனுக்கு வந்திருக்கிற காபி போட்டு வரவேற்பாரா? உலகத்தில் இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு ரபுல் ஆலமீனின் வாசல் மட்டும் திறந்திருக்கிற வேளையில், தஹஜ்ஜத்தின் வேளையில் தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரங்களும் இணைகிறது. ரசூலுல்லாவின் இரு கரங்கள் இணைந்தால் வானின் கதவுகள் திறந்துவிடும். தஹஜ்ஜத்தின் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது பாசம் கொண்ட ரபியா ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து, ரபியா உமக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்றார்கள். ரபியா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்த்தவுடன் சொன்னார்கள், ஒரு அஃபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா யா ரசூலுல்லாஹ், நாயகமே சொர்க்கத்தில் இதுபோன்று உங்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும் நாயகமே, சொர்க்கத்திலும் பணி செய்ய வேண்டும் நாயகமே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கும் அந்த நசீபை தந்திடுவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒருவேளையாவது ஹாதிமாக இருந்து பணி செய்கிற வாக்கியத்தை ரபுல் ஆலமீன் நசீபாக்குவானாக. அன்புக்குரியவர்களே, ஒரு அஃபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் நாயகமே. இல்ல, எனக்கு கொடுக்கிற சொர்க்கம் ரொம்ப உயர்ந்த சொர்க்கம், வசீலா உலகத்தில் யாருக்குமே இல்லாத சொர்க்கம், மக்காமே மஹமூத் அல்லாஹுவினுடைய அரிசிக்கு வலது பக்கம் இருக்கிற சொர்க்கம், உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத நபிமார்களுக்கு கூட இல்லாத சொர்க்கம். வேற ஏதாவது கேளுங்களே ரபியா, ஒரு அஃபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்டு இல்லைங்கிறதே ரசூலின் வாழ்க்கையில் இல்லை, இல்லைங்கிறதே இல்லை. 1400 ஆண்டிலிருந்து இன்று வரை ரசூலிடத்தில் கேட்டு இல்லை என்பதே இல்லை. முராபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் நாயகமே. வேற ஏதாவது கேளுங்களே ரபியா, இதுதான் நாயகமே, வேற எதுவும் வேண்டாம் நாயகமே. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கபி கசரத்தி சுஜூத், நிறைய தொழுதுக்கோ ரபியா, என்னோடு சொர்க்கத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று ரபியா ரலியல்லாவிடத்திலே சொன்னார்களே. ரபியா ரலியல்லாவுக்கு நாயகத்தின் மீது நேசம், நாயகத்திற்கு ரபியா ரலியல்லாஹுவின் மீது நேசம், இருபக்க நேசம். இதற்கு பேர் தான் அலாக்கா. 124,000 தோழர்களும் ஏன் வழிவந்த தாபெயின்கள், தபா தாபெயின்கள், இன்று வரை நாயகத்தின் மீது நேசம் கொண்ட நேசர்கள் ஏராளம். இதுக்கு பேர் அலாக்கா. இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது, முஹப்பத் இராதா, நாடி பிரியம் கொள்ளுதல். ஒரு அழகான பொருள் இருக்கிறது, அந்த அழகை நாடி வாங்கி வைப்போம். அழகை பார்த்த உடனே பிரிய வந்துடும், வாங்கி வச்சிருவோம். ஒரு அழகான பொருள் வாங்கிக் கொள்வோம், அறிவாளி நாடி பிரியம் கொள்ளுவோம். அப்துல் கலாம் என்ன அழகா இருந்துச்சு, நாடி பிரியம் அறிவை எண்ணி உபகாரி நாடி பிரியம் கொள்ளுவோம். இல்லையா, எனக்கு அவர் செஞ்ச உபகாரத்தை மறக்கவே முடியலங்க என்று நாடி நாடி பிரியம் கொள்ளுவோம். சொந்தங்களை நாடி பிரியம் கொள்ளுவோம், சொந்தத்தை நாடி பிரியம் கொள்ளுவோம். அப்ப அன்புக்குரியவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு, ரசூலின் அறிவு, ரசூலின் உபகாரம், ரசூலின் சொந்தம், விடிய விடிய சொல்லலாம். நாயகத்தின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் உண்டா? வார்த்தைகளே கிடையாது. அந்த சம்சுன் அந்த பதருன்னு சொல்லிட்டாக்க உடனே இது சிர்கா. ரசூலை சூரியன் என்று சொல்வதே ரொம்ப குறைவு. ரசூலை சூரியன் என்று சொல்றது என்ன நிறைவா? பதர் என்று சொல்வது ரசூலுக்கு என்ன நிறைவா? அதை விட அதை விட அதை விட என்ன அழகு இருக்கிறதோ அதை கொண்டு போய் ரசூலுக்கு முன்னால் நிறுத்தினாலும் தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து முடிக்க முடியாது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா மனைவி கணவனை புகழ்ந்த வரலாறு நீங்க கொஞ்சம் பார்க்கணும்.
உலகத்தில் எந்த தலைவருக்காவது உண்டா? இன்னைக்கு இருக்கிற பிரதமரில் இருந்து நம்ம தொடங்கலாம். மனைவி கணவனை புகழ்ந்த வரலாறு யாருக்காவது உண்டா? எங்க வீட்டுக்காரு தங்கம் மாதிரி, எங்க வீட்டுக்காரு இல்லையா, இவன் தான் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான், வெள்ளியே கொலுசே மணியே கண்ணே கல்கண்டே அதுவே இது வேண்ட, இவன் தான் புகழ்ந்துட்டு இருப்பான். அந்த அம்மா ஒரு நாள் கூட புகழாது. சமீபத்தில் இந்த டிமானிட்டேஷன்ல ஒரு அம்மா புகழ்ந்துச்சு புருஷனை பார்த்து, எங்க நீங்களும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணுங்கன்னு. அவனுக்கு உச்சி தாங்கல செல்லும், நானும் 2000 ரூபா நோட்டு ஒன்னா? ஆமாங்க, வைக்கவும் முடியல மாத்தவும் முடியல, பெரும்பாடா இருக்கு உங்களை வச்சுக்கிட்டு, தொல்லையா இருக்கு இல்லையா. பண்புக்குரியவர்களை கணவன் புகழ்வான், ஆனால் மனைவி புகழ்ந்ததில்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகும் போது, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் போது அவங்களுக்கு வயசு 18. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 14-15 வயசுல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பேசுவார்கள், நாயகமே உங்களை மட்டும் அந்த யூசுப் அலைஹி ஸலாத்தை பார்த்து கரங்களை அறுத்த, ஆப்பிள் அறுக்கிறதுக்கு பாரமா அழக பார்த்து பார்த்து கரங்களை அறுத்த பெண்கள் மட்டும் பார்த்திருந்தால் தங்களின் உள்ளத்தையே அறுத்திருப்பார்கள் நாயகமே. அவ்வளவு பேரழகு நாயகமே, பேரழகு நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை பற்றி வர்ணிக்கிறார்களே அன்புக்குரியவர்களே. சகாபாக்கள் நாயகத்தினுடைய பௌர்ணமி நிலவிலே நாயகத்தையும் பௌர்ணமி நிலவையும் பார்த்து ஒப்பீடு செய்திருக்கிறார்களே. பௌர்ணமி நிலவு எங்கள் நாயகத்திற்கு முன்னால் தோற்று போனது என்கிறார்களே. அப்ப கண்மணி, ரசூலுல்லாவினுடைய அழகு என்ன, நாயகத்தினுடைய அறிவு உலகத்தில் அல்லாஹு அக்பர். பெருமானாரினுடைய அறிவை அளந்து சொன்னவர்கள் உலகத்தில் யாராவது உண்டா? பிலால் ரலி அல்லாட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், பிலால் ரலி அவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு கேட்டாராம் போய், ரசூலினுடைய அறிவு எவ்வளவு? பிலால் ரலி அல்லாஹ் சொல்லிட்டாங்க, எனக்கெல்லாம் தெரியாது. ரசூலினுடைய அறிவை அளந்து சொல்லுகிற அளவிற்கு அறிவு எனக்கு இல்லை, அப்படி தெரிஞ்சுக்கிறதா இருந்தா அவங்களுடைய ஈரல் துண்டு ஃபாத்திமா ரலி அல்லாட்ட போய் கேளுங்கன்னாங்களாம். ஃபாத்திமா ரலி அல்லாஹு தஆலா இடத்திலே செல்கிறார், உங்க தகப்பனார் ரசூலுல்லாஹ்வினுடைய அறிவு எவ்வளவு? ஃபாத்திமா ரலி அல்லாஹ் சொன்னாங்க, அதை அளந்து சொல்ற அளவுக்கு என்னால முடியாது. அவர்களிடத்திலேயே வளர்ந்த அலி ரலி அல்லாஹ்ட போய் கேளுங்க. அலி ரலி அல்லாஹ் சாதாரண அறிவாளியா? உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தீர்க்கிற ஆற்றல் அலி ரலி அல்லாஹுக்கு சொந்தமானார். ஒரு தகப்பனார் மௌத்தா போயிட்டாரு, மௌத்தா போகும்போது சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இவருக்கு 17 ஒட்டகம், முதல் ஆளுக்கு பாதி கொடுக்கணும், ரெண்டாவது ஆளுக்கு 17ல் 3ல் 1 கொடுக்கணும், மூணாவது ஆளுக்கு 17ல் 9ல் 1 கொடுக்கணும்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். வழிநிலை இல்லாட்ட வர்றாங்க, எங்க தகப்பனார் இப்படி சொல்லிட்டு மூத்தா போயிட்டாரு, இவருக்கு வந்து பாதி ஒட்டகம், 17ல் பாதி கொடுக்க முடியுமா, 17ல் 3ல் 1 கொடுக்க முடியுமா, 17ல் 9ல் 1 கொடுக்க முடியுமா, இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்படி கொடுக்கறதுன்னே தெரியல. அலிநலி அல்லாஹுத்தல ஒட்டகத்துல தான் வந்திருந்தாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னங்க ஏன் ஒட்டகத்தையும் சேர்த்து வச்சுக்கங்கன்ட்டாங்க. 17ஓட சேர்த்து 18 வச்சுக்கோங்க, 18ல் பாதி எவ்வளவு, 9 அவருக்கு கொடுத்துருங்க முதல் ஆளுக்கு, 18ல் 3ல் 1, 18 3ஆல் வகுங்க, 6 ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருங்க, 18ல் 9ல் 1, 18 9ஆல் வகுங்க, 2 3ஆவது ஆளுக்கு கொடுத்துருங்க, கூட்டி பாருங்க, முதல் ஆளுக்கு 9, ரெண்டாவது ஆளுக்கு 6, 9 6 15, மூணாவது ஆளுக்கு 2 17, ஏன் ஒட்டகத்தை கொடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டாங்க. பிரித்து கொடுக்கிற அந்த நியதியே அலாதியானது. இதுதான் அலி ரலி அல்லாஹு தஆலா. அலி ரலி அல்லாஹு தஆலா சொன்னார்களாம், உலகு பெரிய அறிவாளி, கடலினுடைய மணலை பார்த்து சொன்னார்களாம், ரசூலினுடைய அறிவில் அந்த அறிவை ஒப்பிட்டு என் அறிவு எவ்வளவு தெரியுமா, இந்த கடல் கரையில் இருக்கிற ஒரு மணலுக்கு சமம் என்றார்கள். இந்த கடல் கரையில் இருக்கிற ஒரு மணலுக்கு சமம் என்றார்கள் பண்புக்குரியவர்களே. அப்ப ரசூலின் அறிவு 1400 ஆண்டுகளை கடந்து விட்டோம் இல்லையா, 1400 வருடம், இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ சட்டங்கள் உருவாகி இருக்கிறது, அந்த சட்டம் எல்லாம் சாகா வரம் பெறவில்லை, சட்டத்துக்கெல்லாம் சாவுதான். ஆனால் சாகா வரம் பெற்ற சட்டம் மோடி இல்ல,
மோடியோட தாதா வந்தாலும் சரி, அல்லது பேடி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இந்த இஸ்லாமியர்களின் கடைசி மூச்சு இருக்கிற வரை, கடைசி மூச்சு இருக்கிற வரை எங்களின் ஜனாதாக்களின் மீது நடந்து சென்று வேண்டுமானால் நீ சட்டம் இயற்றலாமே தவிர, ஒரு முஸ்லிம் இருக்கிற வரை உன்னால் சட்டத்தை தொடக்கூட முடியாது. அன்புக்குரியவர்களே, யோசிக்கிறோம் ரசூலினுடைய அறிவு, அதனால் நாயகத்தை நேசிக்கிறோம். இராதா நாடி நேசித்தல், இஃதியாரன் நேசித்தல், ரசூலினுடைய உபகாரம், இந்த உம்மத்திற்கு நாயகம் செய்த உபகாரங்களை எத்தனை வார்த்தைகளில் வடிப்பது. சுகுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே ஏறத்தாழ 326 உபகாரங்களை ரசூலுல்லா இந்த உம்மத்திற்கு மட்டும் பிரத்யோகமாக செய்திருக்கிறார்கள். முந்திய சமுதாயத்துக்கெல்லாம் கால்ரா வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அது அதாபு. ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்லா கால்ராவை கொடுப்பான். ரசூலுல்லா கையேந்துகிறார்கள், ரப்பே என் சமுதாயத்திற்கு கால்ரா வந்தால் அதாபல்ல ஷஹாதத்தின்டான்ல. உங்க சமுதாயத்துக்கு கால்ராவில் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவர் ஷஹீத். ரசூல் செய்த உபகாரங்கள் இந்த உம்மத்திற்கு ஏராளம் ஏராளம். ரசூல் மார்க்கத்தின் தந்தை, உம்மஹாத்துல் முஃமினீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் இல்லையா, நம்முடைய தாய்மார்கள். அப்ப ரசூலுல்லா நமக்கு தந்தை. அன்புக்குரியவர்களே, அதனால் ரசூலை, ரசூலின் நேசம் இயற்கையிலேயே சுவாசமாக மாறி போக வேண்டும். இதுக்கு பேர் இராதா. நாடி நாடி ரசூலை புகழுதல், இது சஹாபாக்களிடத்தில் இருந்தது, தாபியங்களிடத்தில் இருந்தது, நம்முடைய வலிமார்களிடத்தில் இருந்தது. நாடி நாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவர்கள் இயற்றிய புகழ் மாலைகள், புகழ் மாலைகள். சதகத்துல்லா அப்பா வித்திரியாவில் புகழ் மாலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சூடுகிறார்களே. மூன்றாவது ஒரு பிரியம் இருக்கிறது, சபாபா. சபாபான்னா சப்புல்மா, தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடுவதை போல ரசூலை நோக்கி ஓடுவார்கள். எதை எடுத்தாலும் ரசூலுல்லா ரசூலுல்லா ரசூலுல்லா, இப்படித்தான் ஒரு முஃமின் இருக்க வேண்டும். எதை எடுத்தாலும் ரசூல், நமக்கு வழிகாட்டி ரசூல், இதுக்கு பேர் சபாபா. அன்புக்குரியவர்களே, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவும் ரசூலை பார்க்க நினைத்து விட்டால் ஓடி வந்து விடுவார்கள். ரசூலுல்லாவை பார்க்கணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு நாட்டம் வந்துருச்சுன்னா சஹாபாக்கள் எல்லோருக்கும் அப்படித்தான். தஹஜ்ஜத் நேரத்திலே அல்லது ராத்திரி 10 மணிக்கு 12 மணிக்கு எப்ப நாட்டம் வருகிறதோ ரசூலை பார்க்க வேண்டும் என்று வந்து விடுவார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இப்படி ஒரு நாள் ரசூலுல்லாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு வர்றாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும், அலி ரலியல்லாஹு தஆலா முடியாதுன்னுட்டாங்க. என்னைக்குமே அலி ரலியல்லாஹு ரொம்ப பேச மாட்டாங்க, முடியாதுன்னுட்டாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா கவலையோடு சென்றார்கள். சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு பழக்கம், ரசூலை பார்க்கலன்னா பார்க்கிற வரைக்கும் அவங்களால இருக்க முடியாது. இந்த பிள்ளைய விளையாட விட்டுட்டு கிடைக்கல என்ன, எவ்வளவு தேட்டம் எவ்வளவு தேட்டம். அந்த அம்மா ஓடி ஓடி, இதை போன்றுதான் கண்மணி ரசூலுல்லாஹி பார்க்க நாடிவிட்டால் தேடி தேடி ஓடுவார்கள் சஹாபாக்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கலான்னு திரும்ப வர்றாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும், அலி அலி அல்லா சொன்னாங்க முடியாதுன்னுட்டாங்க. மூணாவது தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும், கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி முடியாதுன்னுட்டாங்க. உடனே உமர் அலி அல்லாஹு தஆலா எப்பொழுது எதை செய்தாலும் உமர் அலி அல்லா செய்தால் அதிலே 1000 அர்த்தம் இருக்கும். உமர் அலி அல்லாஹு தஆலா கேட்டாங்க, ஏன் 3 தடவை வந்துட்டேன், முடியாது 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 என்கிறீர்களே அலி அலி அவர்களே, என்ன காரணம்? இல்ல ரசூலுல்லா மலக்குகளோடு பேசிட்டு இருக்காங்க, அதனால இப்ப எல்லாம் பார்க்க முடியாது. மலக்குகளோடு பேசிட்டு இருக்காங்க, இப்ப பார்க்க முடியாது. அப்ப உமர் அலி அல்லா கேட்டாங்க, எப்பயுமே உமர் அலி அல்லாஹு தஆலா நிறைய சட்டை உருவாக்குவாங்க, அப்ப எத்தனை மலக்கு வந்தாங்கன்னு கேட்டாங்க. அலி அல்லாட்ட எத்தனை மலக்கு வந்தாங்க, அலி அல்லாஹு தஆலா அடிச்சாங்க 360 மலக்கு வந்தாங்கன்னு. 360 மலக்கு வந்திருக்காங்க ரசூலுல்லா பேசிட்டு இருக்காங்க. உடனே இத மனசுல வச்சுக்கிட்டு உமர் அலி அல்லாஹு தஆலா சென்று விட்டு பெருமானாரை சந்திக்கிற நேரத்தில், நாயகனே உங்களை சந்திக்க 360 மலக்குகள் வந்தார்களாமே என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொன்னது, மிகச்சரியாக சொல்லி இருக்கிறார்கள், யார் சொன்னது, யார் சொன்னது அதை? இல்ல அலிரலி அல்லாஹ் தான் சொன்னாங்க. அலிரலி அல்லாஹ் அழைச்சி, அலிரலி அவர்களே எப்படி மிகச்சரியாக 360 மலக்குகள் வந்தார்கள் என்று சொல்கிறீர்கள்? அல்லாஹ் நியமத்துக்களை மொத்தம் 360 படைச்சிருக்கிறான்,
360 நியமத்துக்களை, ஒவ்வொரு நியமத்துக்கு ஒரு ரைஸ் ஒரு தலைவர் இருப்பாரா இல்லையா, அதனால 360 என்று சொன்னேன் நாயகமே. அல்லாஹ் உங்கள் கல்வியிலே வளர்ச்சியை தருவானாக என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தேட்டம் வந்தால் உடனே நாயகத்தை தேடி ஓடி விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இது மாதிரி நமக்கு ஒரு தேட்டம் வந்ததா கண்மணி ரசூலுல்லாஹுவை பார்க்க வேண்டும். இன்றைக்கும் கண்மணி நாயகம் மறைந்திருந்து நம்மை கண்டுகொண்டே இருக்கிறார்களே. ஹயாத்துன் நபி உமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பிள்ளை வந்து சலாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார்களே, ஆசை வேண்டாமா, ஆர்வம் வேண்டாமா, துடிப்பு வேண்டாமா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரும் நேரடியாக ரசூலுக்கு முன்னால் சலாம் சொல்லும் பாக்கியத்தை தந்துடுவானா? அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜில விதவிதமான அனுபவங்களை கண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த இஷ்கினாலேயோ என்னவோ, அல்லாஹு அக்பர், வருடம் வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற ரசூலுக்கு ஜியாரத்து செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி வருகிறான். நீங்க துவா செய்யுங்க, மூத்து வரைக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆப்கானி, நான் சொல்றது ஒரு 4-5 வருடம் இருக்கும், ஒரு ஆப்கானி உள்ள நுழையும் போதே, பாபு சலாம் வழியில் நுழைகிற போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது பாசம். ஆசிக்க ரசூல் நிறைய வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்வதற்காக வருகிறார். இந்த இஷ்கில் இருக்கிறவங்களுக்கு தன்னை அடக்கவே முடியாது. அதனால வந்தவர் பாதி தூரம் போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து ஆப்கான் பாஷையிலே கவிபடிக்கிறார். கடுமையான பாடல்கள். அந்த ஜெய்ஸ்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள் வந்து பிடிக்கிறார்கள். ஆப்கான்கள் இயற்கையிலேயே அவங்களும் அந்த நீக்ரோஸும் ரொம்ப வலுவா இருப்பாங்க. அந்த ஜெய்ஸ்கள் ராணுவ வீரர்களை எல்லாம் அப்படியே இழுத்துட்டே போனார். இழுத்துட்டு போய் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலே பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அங்க போய் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சாய்ந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பண்புக்குரியவர்களே, இப்படி சபாபா ரசூலின் பக்கம் வெள்ளம் போன்று சென்று கொண்டே இருக்கிற கூட்டம் உலகத்தில் யாருக்காவது இப்படி இருக்கா? வெள்ளம் ஒன்று 24 மணி நேரமும் சலாம் சொல்லுகிற கூட்டம், ரசூலின் மீது காதல் கொண்ட கூட்டம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். அப்ப பிரியத்தில் இது ஒரு வகை. 4வது பிரியம் அல் கராமா. இந்த கடைங்காரனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கும் இருக்கிற பிரியம். தேவையான நேரத்தில் ஒருத்தர் கடன் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அவசியமான நேரத்தில் கடன் கொடுத்திருந்தாரு, வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாரு, என் கஷ்டத்தில் உதவுனால் இவர் கடன் கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கிற கடன்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற கடன் வந்து வாங்குற வரைக்கும் அல்ஹம்துலில்லா. ஒரு ஆள் 15,000 ரூபா வாங்குறதுக்கு, 15,000 ரூபா வாங்குறதுக்கு காலில் விழுந்து வாங்குறான். பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டி பார்த்து, ஏயா 15,000 ரூபாய்க்கு போய் இவன் காலில் விழுகிறியே. அப்போ வாங்கிட்டு சொன்னா, ஒரு தடவை தான் நான் விழுந்தேன், ஏன்ட்ட வாங்குறதுக்கு அவன் எத்தனை தடவை விழுகிறான் பாரு, ஏன்ட்ட வாங்குறதுக்கு அவனை எத்தனை தடவை விழுக வைக்கிறேன் பாரு. இந்த கடன் அல்ல. கடன் கொடுத்தவர்களை நாம் வாழ்க்கையில் மறக்காமல் நினைத்து நினைத்து முகப்பத் கொள்கிறோமோ, முகப்பத் கொள்கிறோமே, இதை போன்று சகாபாக்களில் நிறைய பேர்கள் இல்லை இல்லை, உலகமே ரசூலிடத்தில் கடன்பட்டிருக்கிறது இல்லையா? எத்தனை சகாபிகளின் வரலாறை சொல்ல. கத்தாதார் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்தில் கண் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே ஏற்கனவே எங்க மனைவி என்னை ஒரு மாதிரியா பேசிடுவாங்க நாயகமே, ஆனா இப்ப கண்ணு இல்லாம நான் போனேன்னு சொன்னாக்கா என் மனைவி எதையும் பேசலாம் நாயகமே, என் கண்ணை நீங்கள் தான் சரி செய்து கொடுக்க வேண்டும் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்ல, பெருமானார் உடைஞ்சு போன பார்ட்ஸ் எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி அந்த கண் எடுத்து ஒட்ட வச்சு தன் உமிழ்நீரை எடுத்து தடவுகிறார்கள், மற்ற கண்ணை விட இந்த கண் அதிக பார்வையை கொடுத்தது இல்லையா? சாபித்து பின் யஸீத் ரலியல்லாஹு தஆலா ஒரு கால் நெட்ட ஒரு கால் குட்ட. இன்னைக்கு எத்தனையோ ஆபரேஷன்கள் வந்து விட்டது. அப்படி ஒரு கால் நெட்ட ஒரு கால் குட்டேன்னா செருப்பை பெருசாக்கி விட்டுறான். ஒரு செருப்பு பெருசா இருக்கு, ஒரு செருப்பு சின்னதா இருக்கு, ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கிறார். நிறைய ஆபரேஷன்கள் நிறைந்திருக்கிற காலம், உறுப்பு மாற்றங்கள் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில் பெருமானாரை நினைத்து பார்க்கிறோம். சாபித்து மணி யசீத் அலி அல்லாஹ் வருகிறார்கள், நாயகமே எல்லோரும் கேள்வி செய்கிறார்கள், ஒரு கால் நெட்டையாக இருக்கிறது, ஒரு கால் குட்டையாக இருக்கிறது, நாயகமே ஏதாவது நீங்கள் தான் வழி செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ்நீரை எடுக்கிறார்கள், எடுத்து
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு காலையும் தேய்ச்சாங்களே, ஒழுச்செஞ்ச மிச்ச தண்ணியை வச்சு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிலே தேய்த்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவிலேயே அழகு நடைகொண்ட சஹாபி யார் என்றால் சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா. அந்த நடையை ரசிப்பார்கள் தோழர்கள். பண்புக்குரியவர்களே, இந்த சஹாபி இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு பிறகு ரசூலின் மீது எவ்வளவு நேசம் இருக்கும், நீங்களே யோசியுங்கள், எவ்வளவு நேசம் இருக்கும். அல்லாஹு அக்பர். அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா கத்தால வாடை கொண்ட சஹாபி, பக்கத்தில் யாருமே உட்கார மாட்டாங்க. அவர் மனைவி மக்கள் ரசூலுல்லாட்ட வந்து அவங்க சொன்னாங்க, நாயகமே என் வாடை எனக்கே பிடிக்கவில்லை. நாயகமே இந்த வாடையெல்லாம் பத்தி சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த எஹராம் கட்டிட்டு ரெண்டு துண்டை போட்டுட்டு இங்கிருந்து வந்துருவாங்க. வந்து அங்க ஜித்தாவில் லேசா தலைய சொரியலான்னு இப்படி கையை தூக்குனார்னா பக்கத்தில் இருக்கிற மயக்கம் போட்டே விழுந்துருவான். சாதாரண சிம்பிள் இல்லையா? கத்தாழை வாடை, என் வாடை எனக்கே பிடிக்கல நாயகன், என்ன செய்யறதுன்னே தெரியல நாயகன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உமிழ்நீரை எடுத்து அந்த சஹாபியின் உடலில் தேய்க்கிறார்கள். அல்லாஹு அக்பர். சொர்க்கத்து கஸ்தூரி வாடை. அதற்கு பிறகு அந்த சஹாபி இடத்திலே அமருவதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்களா? அவங்களோடு போய் உட்கார்றதுக்கு போட்டி போட்டுக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு பிறகு நாயகத்தின் மீது அவர்கள் கொண்ட நேசம் எப்படி இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஒவ்வொரு சஹாபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்ட நேசம் அகராமா கடன்பட்டு கிடந்தார்கள். இந்த உம்மத்தும் கடன்பட்டு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம எவ்வளவுதான் நேசத்தை கொட்டினாலும் நாயகத்தின் மீது முழுமையாக நேசம் கொண்டவர்களாக மாறுவோமா? ரசூல் பிரியப்படுகிற வரை முடியாது. நம்மை ரசூல் நேசர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அஞ்சாவது ஒரு வகை இருக்கிறது, வதூதியா. தாய் பிள்ளைகளின் மீது பாசம் கொள்வதை போல, தாய் பிள்ளைகளின் மீது பாசம் கொள்வதை போல மன்னித்து பாசம் கொள்ளுகிற இந்த பாசம், இதுக்கு பேர் வதூதியத் என்று சொல்லுவார்கள். செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு பாசம் கொள்ளுதல். அல்லாஹு அக்பர். நாயகத்தை போன்று யார் பாசம் கொள்ள முடியும்? கொலை செய்ய வந்தவர்களை கூட மன்னித்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொலை செய்ய வந்த ஆளுகளை மன்னிச்சவங்க பெருமானார். அழகான வரலாறு. ஃபதஹ் மக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காலம் முழுக்க கஷ்டம் 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 கஷ்டத்தையே கொடுத்தவர் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன். பின்னால் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அபு சுஃபியான் பத்ர் போர்க்களம் துவங்குவதற்கு அவர்கள் தான் காரணம். உஹது போர்க்களத்திலே நாயகம் ஷஹீதாகி விட்டார்கள், பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற வதந்தியை கிளப்பி 70 சஹாபிகள் வஃபாத்தாகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அதில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் 40 தடவை ஜனாசா தொழுகை தொழுதார்களாம். 40 தடவை தக்பீரை கட்டுவாங்க, அவங்களால தாங்க முடியாது, மீண்டும் ஜனாசா தொழுகை, மீண்டும் ஜனாசா தொழுகை, 40 முறை ஜனாசா தொழுகை. அல்லாஹு அக்பர். முஸ்அப் இப்னு உமைர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வலதும் இடதுமாக இருந்து ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஜுமு ரலியல்லாஹு தஆலா, சயீத் இப்னு ரபி ரலியல்லாஹு தஆலா, எத்தனை சஹாபிகள், 70 பேர்கள், அத்தனைக்கும் காரணம் இவர்தான். நம்ம கையில இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா நம்ம என்ன செய்வோம்? கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஃபதஹ் மக்காவில். அபு சுஃபியான் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழியே போன உமர் அலி அல்லாஹு தஆலா பாக்குறாங்க, என் கையால தான் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்பேன். சென்று கொண்டிருக்கிற அம்ர் இப்னு ஆஸ் அலி அல்லாஹு தஆலா பெரும் சஹாபிகள் மிரட்டி விட்டு செல்கிறார்கள். வழியே சென்ற கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இருந்தா எப்படி இருந்திருப்போம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் சொல்லிவிட்டு காபத்துல்லாவிலே நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம், இந்த அபு சுஃபியானின் இல்லத்தில் நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம், மன்னிப்பு உண்டு. காபாவிலே நுழைந்தவர்களுக்கும் மன்னிப்பு, அபு சுஃபியானின் இல்லத்தில் நுழைந்தவர்களுக்கும் மன்னிப்பு. காபாவோடு அபு சுஃபியானின் இல்லத்தை இணைத்து பேசுகிற பெருமை
மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் தன் இல்லத்தை காபாவோடு இணைத்து அபு சுஃபியான் ரலி அல்லாஹுத்தாலா பெருமையோடு சொல்லுவார்கள், பெருமானார் வேறு யாருடைய இல்லத்தையும் காபாவோடு இணைத்ததில்லை, என் இல்லத்தை தான் இணைத்திருக்கிறார்கள். இல்லையா? இதுக்கு பின்னாடி அபு சுஃபியான் ரலி அல்லாஹுத்தாலா நாயகத்தின் மீது வைத்திருந்த காதலை வார்த்தைகளால் வடித்து சொல்லிவிட முடியாது. சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், வஹ்ஷியினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், ஹிந்தாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், ஜாபிர் இப்னு சம்ரா கைபர் போர்க்களத்திலே வாளை எடுத்து மேல வச்சாச்சு, ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி விட்டாங்க, வாள் மேல இருக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி விட்டாங்க ரசூலுல்லாஹ்வை. நாம இருந்தா வெட்ட வந்த போர்க்களத்துல வெட்டுறதுக்கு வாள் தலைக்கு மேல இருக்குது, திரும்பினா நாம என்ன செய்வோம்? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெஞ்சில கை வச்சு அல்லாஹும்மா அஃபிர் லஹு வர்ஹமுஹு வஹ்தீஹி, அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, ரபுல் ஆலமீனே இவர் தெரியாம செஞ்சிட்டார், இவர் மீது நீ இரக்கப்படு, இவர் மீது இறக்கப்படு, வகதி இவருக்கு நீ நேர்வழி காட்டு. அதே போர்க்களத்திலே வால் மேலே இருக்கிறது, அஷர் அல்லா இலாஹ இல்லல்லா அன்னக்கு ரசூலுல்லா என்று களிமா துடித்துக் கொண்டிருக்கிறது, உதடு களிமாவை சொல்லிக் கொண்டிருக்கிறது, வால் மேலே இருக்கிறது. போர்க்களத்திலேயே இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி, இப்ப நாயகத்தின் மீது அவர் கொண்ட காதல், அல்லாஹு அக்பர். இதற்கெல்லாம் பெயர் வதூதியத். நாயகம் மன்னித்ததால் நாயகத்தின் மீது அவர்கள் கொண்ட பாசம் அளவில்லா பாசம். ஆறாவது ஒரு வகை இருக்கிறது, ஷாஃபியத், உள்ளம் முழுக்க பாசத்தை நிரப்புதல். ஷாஃபியத் உள்ளம் முழுக்க பாசம் தான், நாயகம் தான் உள்ளம் முழுக்க. இப்படி சில சஹாபிகள், அல்லாஹு அக்பர், உள்ளம் முழுக்க பாசம். பிலால் ரலி அல்லாஹு தஆலா நாயகத்தின் மேல் அவங்க கொண்ட பாசம், உஸ்மானே கனி ரலி அல்லாஹு தஆலா நாயகத்தின் மீது அவர்கள் கொண்ட பாசம் வார்த்தைகளால் வடித்து விட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்துக்கு பிறகு பிலால் ரலி அல்லாஹு தஆலா மதீனாவிலேயே இல்லை, போயிட்டாங்க. நாயகத்தை பார்த்து பார்த்து வாங்க சொன்ன பிலால் ரலி அல்லாஹு சென்று விட்டார்கள். ஆறு மாதம் பெருமானார் கனவிலே தோண்டித்தான் சொன்னார்கள், பிலால் என்னை மறந்து போய்விட்டாயா, என்னை மறந்து போய்விட்டாயா பிலால். உடனே புறப்படுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்வதற்காக, நேரடியாக வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்கிறார்கள், கண்மணி நாயகத்திற்கு முன்னால் அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுகிறார்கள். எல்லாரும் வந்து சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹ் நீங்க கொஞ்சம் பாங்க சொல்லுங்களே, பாங்க சொல்லி ஆறு மாசமாச்சே கேட்டு, நீங்க கொஞ்சம் பாங்க சொல்லுங்களே, அரிசி வரை கேட்கவே சொல்லுங்களே, முடியாது முடியாது முடியாது. ஹசன் ஹுசைன் அலி அல்லா அன்ஹுமா ரெண்டு பேர் வர்றாங்க, ரசூலுல்லாவின் மேல் பகுதிக்கு, ரசூலுல்லாவின் கீழ்பகுதிக்கு ஒப்பான ரெண்டு பேர் வந்து, யாமி அதி சிச்சா பாங்க சொல்லுங்களே என்று சொல்லுகிற பொழுது தட்ட முடியுமா, அகலபைத் இல்லையா தட்ட முடியுமா, அண்ணலின் மீது கொண்டிருக்கிற பாசத்திற்கு அளவுகோல் இவர்கள் தானே. சரி சொல்கிறேன், அண்ணலின் மீது நேசத்தை விதைத்து 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 வாங்கு சொல்லுகிறார்கள் பிலால் ரலி அல்லாஹு தஆலா. அப்படி வாங்கு சொல்லுகிற போது மதீனாவில் இருக்கிற வீதிகளில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தாயிடத்திலே சென்றார்களாம். ஒரு புள்ள கேட்டுச்சான், அம்மா போன பிலால் ஆறு மாதத்திற்கு முன்னால் நம்மை விட்டு போன பிலால் திரும்பி வந்து விட்டார்கள் அம்மா, நம்மை விட்டு போன ரசூல் எப்பொழுது வருவார்கள் அம்மா, நம்மை விட்டு போன தஹானபி எப்பொழுது நம்மிடம் வருவார்கள் அம்மா, என்ன காதல். அன்பிற்குரியவர்களே, உள்ளம் முழுக்க காதல். அபு மஹதுரா ரலி அல்லாஹு தஆலா சின்ன புள்ள, அபு மஹதுரா அழகான குரல். சஹாபாக்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது பாங்கு சொல்ல சொல்றாங்க ரசூலுல்லா, அந்த பாங்கு மாதிரி இவர் கிண்டல் பண்ணுகிறார். இஸ்லாத்துக்கு முன்னாடி சின்ன புள்ள, உன்னே அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டுவாங்கன்னு சொல்லி வாங்க சொல்லிக் கொடுங்க, இவர் சொல்லட்டும், வாங்க சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் இவர் திரும்ப அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்.
அண்ணன் முஹம்மது ரசூலுல்லா சொல்லுகிற பொழுது ரசூலுல்லா கையத்தான் வச்சாங்க. அபு மஹதூரா அலி அல்லாவினுடைய தலையில ஈமான் உள்ளே இறங்கியது. காரணம், அவர் உள்ளத்திற்குள்ளே அந்த இறங்கிய ஈமான் ரசூலின் மீது கொண்டிருந்த அந்த காதல் வஃபாத் ஆகிற வரை பாங்கு சொல்லுகிற பொழுது தர்ஜீஹ் தான் செய்வார். ரெண்டு தடவை சொல்லுவாங்களாம், உள்ளத்திற்குள்ளே காதல் இறங்கியது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நோக்கமும் இதுதான். நம்ம பிள்ளைகளின் உள்ளத்துக்குள்ள ரசூலை இறக்கிறணும், ரசூலினுடைய காதலை இறக்கிறணும், ரசூலின் மீது கொண்ட பாசத்தை உள்ளத்துல பாய்ச்சிரணும். நாயகம் என்று சொல்லிவிட்டாலே சலவாத்தின் நுனிநாக்கில் நடமாட வேண்டும். இப்படிலாம் நம்ம பழக்கிட்டோம்னா உலகத்திலே யாரும் சரியத்தை தொடக்கூட முடியாது, தொடக்கூட முடியாது. இன்னைக்கும் ஆயுதங்கள் அது இது வச்சுக்கிட்டு இந்த இஸ்ரேல் இல்லையா, ஆப்கானியர்களை இஸ்ரேல் இன்னைக்கு ஜெருசலத்தை மிரட்டி கொண்டிருக்கிறதே. ஆனாலும் அவங்க உள்ளத்துல ரசூலின் முகப்பத்தை ஈமானை பாய்ச்சிய காரணத்தினால், ஈமானை பாய்ச்சிய காரணத்தினால் இவ்வளவு தொல்லைகளுக்கு இடையில் நாயகத்தின் மீது கொண்ட காதல் குறையவில்லையே. ஆனா இன்னைக்கு நாம அந்த காதலை நாயகத்தின் மீது கொண்டிருக்கிற இஷ்க நம்ம பிள்ளைகளுக்கு விதைக்கவே இல்லை, விதைக்கவே இல்லை. இதுதான் உண்மை. ஏழாவது ஒரு வகையான பிரியம் இருக்கிறது, இதுக்கு பேர் இஷ்க் என்று சொல்லுவார்கள். இஷ்க், அல்லாஹு அக்பர், ரசூலின் மீது அளவு கடந்த காதல், தன்னையே அர்ப்பணித்தல். இஷ்க் இஃப்ராத், காதலில் தன் நிலையை தாண்டி செல்லுதல். இஷ்க் இருந்தது அன்றிலிருந்து இன்று வரை அந்த காதலர்கள் ஆஷிக்கை ரசூல் இருக்கத்தான் செய்கிறார்கள். வரலாறுகளை தொட்டால் எத்தனை பேர்களை சொல்ல, கௌசல்லேலம், மஹயத்தீன், அப்துல் காதிர் ஜீலானி, கத்தசல்லாஹு, சிரகுல் அசீஸில் இருந்து தொடங்கி இன்றைக்கு இறை காதல்களின் பட்டியலை போடலாம். ரசூலின் மீது அளவு கடந்த காதல். ஹஜ்ஜுக்கு போய் கௌசல்லேலமே சொன்னாங்களே, நாயகத்தை பார்த்து சொல்லுகிறார்களே, யாரு வழிமார்களின் தலைவர் சொல்லுகிறார்களே, அந்த காதலின் உச்சப்பாட்டையில் சொல்லுகிறார்களே, நாயகமே என்னுடைய தாதா, நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், மரத்தின் இலைகளை விட அதிகமான பாவங்களுக்கு சொந்தக்காரராக, கடலின் மணலை விட மழையின் துளியை விட பாவமே இல்லாதவங்க சொல்லி கேட்கிறாங்க. எதுக்குன்னா நாம இப்படி கேட்கணுங்கிறதுக்காக. உங்கள் ஷஃபாஅத்து மட்டும் இல்லை என்றால் என் நிலை என்னாவது என்று யோசிக்கிறேன் என்கிறார்களே. அப்ப நமக்கு சொல்ல சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும் அந்த காதல். திருப்பூர்ல இருந்து ஒரு அம்மா ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. ஆஷிக்கை ரசூல் நான் பார்த்த ஆஷிக்கை நான் உங்களுக்கு சொல்லுவேன். திருப்பூர்ல இருந்து ஒரு அம்மா, அன்புக்குரியவர்களே, ரவுலாவில் தொழுதே ஆகணும்னு நிக்கிறாங்க. ரவுலத்து நபியில தொழுதே, பெண்கள் தொழுகிறது கொஞ்சம் கஷ்டம், அங்க தொழுதே ஆகணும்னு நிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடியவர்களை பிடித்து ரவுலாவிலே தொலை வைக்கப்பட்டது. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் ரவுலாவிலே தொழுது விட்டேன், என் ஆசை முடிந்து விட்டது, நான் மதினால இருந்து போறதுக்குள்ளாட்டி மௌத்தா போயிருவேன். அதை போன்ற இதை கேளிக்கு தான் சொல்றாங்க என்று நினைத்து, ஒரு அம்மா என்ட இந்த அம்மா இல்லாம இன்னொரு அம்மா என்ட 500 திருகமே கொடுத்துட்டாங்க. கொடுத்து புதன்கிழமை அசருக்கு பின்னாடி நான் மௌத்தா போயிருவேன், இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். புதன்கிழமை அசருக்கு பின்னாடி நான் மௌத்தா போயிருவேன் என்று சொன்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற அம்மா ஒரு 40 வயசு தான் இருக்கும். அப்படி சொன்னா நம்ம என்ன நினைப்போம், சும்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல வச்சுக்கோங்க ஹஜரத், மௌத்தா போகாட்டி அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேங்கிறது சரின்னு வாங்கி வச்சா நாம மறந்துட்டோம் அசருக்கு பிறகு அந்த தாய் வஃபாத். இதே மாதிரி தான் அந்த ஆசிக்கை ரசூல் மதீனாவிலே நான் இறந்து போய் விடுவேன் என்று சொன்ன அந்த பெண்மணி இறந்து போகிறார்கள், அடக்கப்படுகிறது. மதினாவில் வந்து அடக்கும் போது குழந்தைகள்லாம் வந்தா இந்த சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் பெரியவங்களோட சேர்த்து வச்சு அடக்கிடுவாங்க. அடக்கினதுக்கு பின்னாடி இங்கு அவங்களுடைய பொருட்களை எல்லாம் கொடுக்கறதுக்காக வேண்டி அனுப்பப்பட்டது திருப்பூர்ல. அப்ப போனா அந்த அம்மா ரசூலின் மீது கொண்ட காதல்ல இட்லி சுட்டு விற்கிற பெண்மணி. அந்த அம்மா வேற யாரும் இல்ல, குழந்தை இல்ல, இட்லி சுட்டு விற்கிறாங்க. அந்த தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த காதல், ஏராளமாக சலவாத்தை ஓதுகிற பெண்மணி. அந்த அம்மாவுக்கு ரெண்டே ஆசை, ஒண்ணு நான் மதினாவுக்கு போய் மௌத்தா போகணும், இன்னொன்னு எனக்கு குழந்தை வேணும், இன்னொன்னு எனக்கு குழந்தை வேணும். இந்த ரெண்டும் தான் அந்த அம்மாவுடைய ஆசை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மதினாவிலே குழந்தையோடு அடக்கப்படுகிற பாக்கியத்தை பெறுகிறார்கள்.
பண்புக்குரியவர்களே, இது மாதிரி அஷிக்குகள் நிறைய உண்டு. அல்லாஹு அக்பர். மஹப்பத்தில் இன்னொரு வகை இருக்கிறது, எட்டாவதாக தத்திம்மா, பரிபூரணத்துவத்தை பார்த்து நேசம் கொள்ளுதல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரிபூரணத்துவத்தை பார்த்து, நாயகத்தினுடைய பரிபூரணம், நாயகத்தை போல எல்லா துறைகளிலும் தேர்ச்சியானவர்களை உலகம் இதுவரை கண்டதே இல்லை இல்லையா? வீரமா? அதற்கு முன்னுதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வீரத்திற்கு நாயகத்தை விட யார் முன்னுதாரணம் இருக்க முடியும்? தாம் மட்டும் வீரர் இல்ல ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர், தன்னுடைய தோழர்கள். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தினுடைய சட்டங்களை யாரெல்லாம் முதுகிலே சுமக்கிறார்களோ, நெஞ்சிலே சுமக்கிறார்களோ, அத்துணை பேர்களையும் நாயகம் வீரர்களாகத்தான் விட்டு சென்றிருக்கிறார்கள் இல்லையா? அதனால உலமாக்கள் வாழுகிற காலம் வரை ரசூலினுடைய முகப்பத்தையோ ஷரியத்து சட்டத்தையோ சிதைக்கவோ தொடவோ உலகத்தில் யாரும் முடியாது, யாருமே முடியாது. குதிரையில கழுதையில நடந்தா ஆடுவாங்களாம், கழுதையில நடந்தா கழுதை மேல ஏறி போனா உட்கார முடியாது, கிடுகிடுன்னு ஆடுவாங்க. ரோம் நாட்டு மன்னனிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல செல்கிறார்கள். அது மோடிக்கெல்லாம் பெரிய மோடி. அங்க எடுத்து செல்ல செல்கிறார்கள், பார்த்தா கம்பளம் நாட்டின் தூதுவர், 30,000 பேர்கள் படை, எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு ரிபைபின் ஆமீர் அலி அல்லாஹு தஆலா ஆடி ஆடி கழுதையில போனாங்களாம். அன்னைக்கு அமெரிக்கா மாதிரி ரோம், இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு ரோம். மக்கள் எல்லாம் தடுக்கிறார்கள், படை பாதுகாப்பாளர்கள் தடுக்கிறார்கள், மன்னர் தூரத்திலிருந்து பார்த்துட்டு விடுங்கன்னு. கழுத மேலேயே தான் போயிருக்கிறாங்க, அவங்க இறங்கல. இப்ப மனசுல எவ்வளவு வீரம், காரணம் ரசூல் விதைத்தது வீரம். ஆடி ஆடி கழுதையில போய் அந்த கழுதைய எங்க கட்டினாங்க தெரியுமா? மன்னர் சாஞ்சிருக்கிற தலகாணியில கட்டினாங்களாம். போயிருக்கிறது சிங்கிள் ஒருத்தர் போய் கட்டினது மன்னரின் தலகாணியில கட்டிட்டு அஸ்லிம் தஸ்லம். நீ இஸ்லாமானா நல்லா இருப்ப இல்லைன்னு சொன்னா அப்படின்ட்டாங்க. நீ இஸ்லாமானா? மன்னர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அங்கே கூட போய் சொல்லவில்லை, 30,000 பேர் வந்திருக்கோம். மன்னர் இன்னும் கொஞ்சம் சிரிச்சாரு, விழுந்து விழுந்து சிரிச்சாரு. என்கிட்ட இருக்கிறது 300,000 படைகள், 30,000 பேர்த்தையும் ஜூஸ் புழிஞ்ச மாதிரி புழிஞ்சிருவாங்க. 300,000 படைகள் சொல்லி சிரிச்சதுக்கு பிறகு ரிபைபின் ஆமீர் அலி அல்ல அவங்க தனியா ஒரு ஆளா விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம். மன்னருக்கே அதிசயம், எல்லாத்தையும் நம்ம அடிச்சு நகத்திடுவோம், ஜூஸ் புழிஞ்சிருவோம் சொல்றோம், இவர் சிரிச்சிட்டு இருக்கிறார், என்ன காரணத்தால் சிரிக்கிறீர்கள்? அமைதியாக சொன்னார்கள் ரிபைபின் ஆமீர் அலி அல்லாஹு தஆலா, மன்னரே, உங்க 300,000 படைகளும் வீட்டிலிருந்து வருகிற போது, 300,000 படைகளும் வீட்டிலிருந்து வரும்போது போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவங்க, நாங்க 30,000 பேர்களும் வருகிற பொழுதே திரும்ப வரமாட்டோம் என்று சொல்லி வந்தவர்கள். ஈமானை விதைக்க புறப்பட்டவர்கள் அஸ்லிம் தஸ்லம். இஸ்லாம் ஐகோ. காரணம், கண்மணி நாயகம் ஆளை பார்க்கல, உள்ளம் முழுக்க ஈமானை விதைத்தார்கள். ரசூலின் முஹப்பத் உள்ளம் முழுக்க இருந்தது. இன்னைக்கு யாமத்து நாள் வரை உள்ளம் முழுக்க ஈமானை விதைக்கிற, முஹப்பத்தை விதைக்கிற உலமாக்களை ரசூல் உருவாக்கிவிட்டு தான் சென்றிருக்கிறார் இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த முஹப்பத் நாயகத்தையும் நாயகத்தின் சட்டத்தையும் நாயகத்தினுடைய பரிபூரணத்துவத்தை பார்த்துக் கொள்ளுகிற பிரியம், இதுக்கு பேர் தத்திம்மா. அல்லாஹ் அக்பர். ருக்கானா 1,000 வீரர்களுக்கு சமமான ஆளு. ரசூலுல்லாட்ட வந்து சொல்றாரு, ரசூல்லா தனியா போயிட்டு இருக்கும் போது மோதி பார்க்கலாமா? நிறைய பேர் அப்படிலாம் உண்டு, மோதி பார்க்கலாமா அப்படின்னு. மோதுனா தானே தெரியும் என்னங்கிறது, மோதி பார்க்கலாமா? ரசூலுல்லா எப்பயுமே வம்பு சண்டைக்கு போகல. அப்படி நிறைய பேர் கலியக்காவலையில ஆள் பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிறாவளே அப்படின்னு நினைச்சிட்டு மோத கூட்டம் எல்லாம் உண்டு. புரிஞ்சுக்கலாம், நான் தனியா தெளிவா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை.
அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கும்போது மோதி பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் அம்புக்கு போல, திரும்ப பத்து ஆடு பந்தயம் மோதி பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் லேசா ஒரு தட்டு தட்டுனாங்க. நூறு யானைகளின் ஆற்றல் படைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் கீழே உணர்ந்தோட மேல நெஞ்சில ஏறி உட்கார்ந்தாச்சு. இன்னொரு பத்து ஆடு பந்தயம் மோதி பார்க்கலாமா? இன்னொரு பத்து ஆடு பந்தயம் மோதி பார்க்கலாமா? இரண்டாவதும் தோல்வி. மூன்றாவது பத்து ஆடு பந்தயம் மோதி பார்க்கலாமா? ஒரே ஒரு லேசா ஒரு குத்துதான். ருக்கானா, முப்பது ஆடுகளை நான் அனுப்பி வைக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஆடுகள் வேண்டாம், உன் இதயத்தில் நான் அமர்ந்து விட்டேன், இந்த இதயம்தான் எனக்கு தேவை என்றார்களே, இந்த இதயம்தான் எனக்கு தேவை என்றார்களே. அண்ணலின் பரிபூரணத்துவத்தை பார்த்து ஈமான் கொள்ளவில்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த நேசத்திற்கு பெயர் ததிம்மா. ஒன்பதாவது ஒரு வகையான முஹப்பத் இருக்கிறது, தஅபுதியத், அடிமையாகவே போயிடுறது. நேசம் கொண்டு நேசம் கொண்டு நேசம் கொண்டு அடிமையாகி போவது. அடிமை எப்படி இருப்பாங்க? யஜமான் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டு நடக்கிறது. நாயகம் என்ன சொல்கிறார்களோ அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிற அடிமைகள். எத்தனை பேர் எத்தனை பேர் அல்லாஹு அக்பர். வரலாற்றை தொட்டால் நீண்டு செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அப்படி இருந்தாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா ஸைத் ரலியல்லாஹுவை கொண்டு வந்து, நாயகமே என்னுடைய அடிமை ஸைத், உங்களுக்கு கொடுத்துட்டேன் நாயகமே, நீங்க வச்சு ஹிதுமத் பண்ணிக்கங்க நாயகமே. பெருமானார், நானே அடிமை, எனக்கு எதற்கம்மா அடிமை, நானே என் ரப்புக்கு அடிமை, எனக்கு எதற்கம்மா அடிமை என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு உலகமே ரசூலுக்கு அடிமை இல்லையா? பண்புக்குரியவர்களே, ரசூலின் சுண்ணத்தை எடுத்து நடக்கிற அடிமைகள். கடைசியாக முடிக்கிறார்கள் முஹப்பத்தினுடைய பத்தாவது வகை, ஹுல்லா. ஹுல்லா குள்ளத்தின என்ன? ரசூலுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காரணம் ஏன் ஹலீல்? அல்லாஹ்வுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் அல்லாஹு அக்பர், ரசூலுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நமக்கு பிடித்தமானதாக மாறி போக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தாடி பிடிக்கோ, அதனால எனக்கும் தாடி பிடிக்கோ. ரசூலுல்லாவுக்கு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, சொரக்கா பிடிக்கோ, அதனால எனக்கும் சொரக்கா பிடிக்கோ. ரசூலுல்லாவுக்கு நேர்மாங்கு பிடிக்கும், அதனால் எனக்கும் நேர்மாங்கு பிடிக்கும். ரசூலுல்லா நல்லதை செய்கிற பொழுது வலது பக்கம் எடுத்து செய்வார்கள், அதனால் வலது பக்கம் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இடது பக்கம் குடிக்கிற பழக்கம் கொண்டவர்களாகவே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுக்கு வலது பிடிக்கும், அதனால் எனக்கும் வலது பிடிக்கும். சிந்திய உணவுகளை எடுத்து சாப்பிடுவது ரசூலுக்கு பிடிக்கும். சொன்னார்களே அம்ர் இப்னு ஹுமக் ரலியல்லாஹு தஆலா, மன்னர்களை பார்த்து சொன்னார்களே, அத்ருக்கு சுன்னத் ஹபீபி லி ஹாதிஹில் ஹுமகா, இந்த முட்டாள்களுக்காக ரசூலின் சுன்னத்தை நான் விட்டு விடுவேனா என்று கேட்டார்களே. அப்ப நாயகத்தினுடைய சுன்னத்து நமக்கு பிடித்தமானதாக மாறி போனால் இதுதான் நாயகத்தின் காதல். இந்த பத்து வகை நேசத்தில் நாம் நாயகத்தின் மீது எந்த வகை நேசம் வைத்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, பத்துமே நமக்கு வேண்டுமே, பத்தையுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டுமே. வாழும் காலத்திலும் வஃபாத்தாகிற நேரத்திலும் கண்மணி நாயகத்தினுடைய சுன்னத்தோடு ஆசிக்கே ரசூலாக, ரசூலை விட்டு பிரிய வேண்டுமே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அத்தகு வாக்கியத்தை தந்திடுவானாக. அதற்காகத்தான் இந்த சுன்னத்து பேர் இயக்கம், சுன்னத் ஜமாத் பேர் இயக்கம் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நாயகத்தின் வாழ்க்கையை நம்மவர்களுக்கு கொண்டு வந்து நாயகத்தின் மீது தன் உயிரை விட நேசத்தை செலுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த இயக்கத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, வளர்த்து தருவானாக. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது முழுவதையும், என்னென்ன நாட்டங்களை நாம் நினைத்து வந்தோமோ, வசீலத்தின் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபுல் ஆலமீன் ரசூலின் வசீலாவை கொண்டு நிறைவேற்றி தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். واخر دعوانا ان الحمد لله رب العالمين. ஒரு ரெண்டு நிமிஷம் துவா மட்டும் இருக்கு. இது நம்ம கேட்டதுக்கு அப்புறம் இதுதான் பெனிஃபிட் நமக்கு. துவால கலந்து கொண்டு கலந்து செல்லும் போது கேட்டுக்கொள்வோம். ஹசரத் பிறந்தே அவர்கள் துவா ஆகுவார். அல் ஃபாத்திஹா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم.
குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குலஹு குஃவன் அஹத். بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك من النعمه تمامها ومن العصمه دوامها ومن الرحمه شمولها ومن العافيه حصولها ومن العيش رأدا ومن العمر اسعدا ومن الاحسان اتم ومن الانعام عما ومن الفضل ادبا ومن اللطف اقربا. اللهم كلنا ولا تكن علينا. اللهم اختم بالسعاده اجالنا وحقق بالزياده اعمالنا واكرم بالعافيه عدونا واصالنا واسبب سجال عفوك على ذنوبنا ومن علينا بإصلاح عيوبنا. اللهم اجعل التقوى زادنا وفي دينك اجتهادنا وعليك توكلنا واعتمادنا. اللهم خفف عنا ثقل الأوزار وارزقنا عيشة الأبرار. اللهم اكفنا واصرف عنا سر الأسرار. اللهم اعتق رقابنا رقاب آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحابه أجمعين والحمد لله. صلى الله الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سروري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت يسر وغالي أنت مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلة من رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك صاف المبرد وردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستر المسار ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي علموا سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات رحمة الله العالي رضوة الله الجمال أنكم يا غوص الرجال يا علاء الدين آلي لا إله إلا صلى الله على محمد صلى الله عليه وسلم.
சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி சல்லி வ சல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. வாலிபர்கள் வாலி வசூல் செய்வார்கள், முடிந்த அளவுக்கு ஹதியாக்களை செலுத்துமாறு கேட்டுக்கொள்வோம்.